போக்யதை தமக்கு இளமல்லாம் அயாலே கோவில் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்திலே போக்யதை பரம போக்யமா இருக்கு. அந்த அனுபவம் இருக்கு, அனுபவித்து முடிக்கவே முடியல. தமக்கு நிலமல்லாமையாலே, தமக்கு அனுபவிப்பதற்கு நிலமல்ல, அனுபவிப்பதற்கு நமக்கு தகுதியே கிடையாது. என்ன போக்கியத்தை, என்ன போக்கியத்தை, எங்கு பார்த்தாலும் சோலை வாய்ப்பு என்ன, என்ன ஆச்சரியம், எம்பெருமான் சயனித்திருக்கக்கூடிய அழகு என்ன, நம்மால அனுபவிக்க முடியுமா, அனுபவிக்க முடியாது என்று நினைத்தார். நினைத்தபடினாலே என்ன பண்ணார், அங்கிருந்து புறப்பட்டு நிலமல்லாமையாலே திருமலையிலே போய் தரிக்க பார்க்கிறார் என்னவுமா. சரி, திருமலையிலே போய் தரிப்போம் அப்படின்னு அங்க போயிட்டு மனசு நேர போல திருப்பானார் எந்த பஸ் ஏறினாரா ட்ரெயின் ஏறினாரா ஸ்ரீரங்கத்தேன் புறப்பட்டு திருமலைக்கு போனாரா, அதெல்லாம் இல்ல. மனசு என்ன பண்ணிட்டு நேர திருமலைக்கு போயிட்டு, மனசுதான் எங்க வேணாலும் போலாம் முடியும், ஏன் உபன்யாசத்திலே உட்காந்து எங்கேயோ போயிட்டே இருக்கும் மனசு. கடைசியில முடிச்சுட்டாரா அப்படின்னு நாசமா போச்சு, ஒரு மணிக்காக நாளைக்கு சொல்லி முடிச்ச அப்புறம் முடிச்சுட்டாரா அப்படின்னு கேட்டா மனசு என்ன எங்க வேணாலும் சஞ்சரிக்கும் மனசு. அதே போல திருப்பான ஆழ்வாருடைய மனசு, ஆழ்வாருடைய மனசு ஆயிரப்படினால திவதேசத்தை சஞ்சரிக்கு, நம்ம மனசு வேற எங்கெங்கயோ போடுது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆழ்வாருடைய மனசு அது திவதேசத்திலே சஞ்சரிக்கிறபடினால இங்கிருந்து புறப்பட்டது, இங்கிருந்து புறப்பட்டு இது பரம போக்கியமா இருக்கு, இந்த போக்கியத்தை நம்மாலே அனுபவிக்க முடியாது கோயில்ல ஸ்ரீரங்கத்திலே. அதனாலே மனசாலே நேர திருவேங்கடமுடைய இடத்துல போயிட்டு திருப்பான அங்க போய் தரிக்கலாம், அங்கேயாவது கொஞ்சம் இழைப்பாடி மறுபடியும் வரலாம் என்று நினைக்கிறார். அவடத்துல ரொம்ப களைச்சு போச்சு, இங்க இந்த போக்கியத்தை அனுபவித்து முடியல, அதனால அங்க போய் இழப்பாருவோம், கொஞ்ச நேரம் சிரம பரிகாரம் பண்ணிட்டு திருமலையில மறுபடியும் வருவோம், மறுபடியும் வந்துட்டார் என்று ஆச்சரியமான இரண்டாவது அர்த்தம் காட்டுகிறார் இவடத்துல. அதை தெரிவிக்கிறார், கோயில் போக்கியத்தை தமக்கு நிலமல்லாமையாலே திருமலையிலே போய் தரிக்க பார்க்கிறார் என்னவுமா. விரையார் நித்தியசூரிகளை உடையவனானவனுக்கு மேலே ஒரு ஐஸ்வர்யம், விரையார் என்பதற்கு என்ன ஐஸ்வர்யம், என்ன ஐஸ்வர்யம், எங்கு பார்த்தாலும் பரிமளம் நிறைந்திருக்கிறதே அதல்லவா ஐஸ்வர்யம். திருவேங்கடமுடையானுக்கு என்ன ஐஸ்வர்யம், என்ன பரிமளம், நித்தியசூரிகளுக்கு தலைவனா இருக்கே அதை காட்டிலும் உயர்ந்த ஐஸ்வர்யம் என்று அந்த பரிமளத்திலே நோக்காக கொண்டாடுகிறார் இவ்விடத்திலே. விரையார் என்கிறபடினாலே என்ன ஐஸ்வர்யம், நித்தியசூரிகளுக்கு தலைவன் அது கூட பரவாயில்லனா, அந்த ஐஸ்வர்யத்தை காட்டிலும் உசந்தது எதுனா, இந்த திருமலையிலே இருக்கக்கூடிய ஆச்சரியமான பரிமளம் அதை தனக்குனே வச்சிருக்கான எம்பெருமா, அந்த பரிமளத்தை அப்படிப்பட்ட உயர்ந்த ஐஸ்வர்யம் என்று கொண்டாடினார் ஒரு ஐஸ்வர்யம். பின்னவர் போன் விரையார் பொழில் வேங்கடவன் ஆற்றிலே அழுந்துவார் ஆடங்காலிலே இடைப்பாறு தேடுமா போலே அவர்களுக்கு வந்த அடிமை செய்யும் அவர்களும் வந்து அடிமை செய்யும் இடம். ஆற்றிலே இடைப்பாறுவர் ஆற்றிலே அழுந்துவர் ஆற்றிலே அழுந்துகிறார்கள் பெரிய ஆத்தங்கரை தாமிரபரணியில நிறைய ஜலம் ஓடும், ஒரு காலத்திலே அதுல அழுந்து போறான், நிறைய வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடித்தனா அப்படி ஓடுறான்னு சொல்றேன், இன்னைக்கு இல்லைன்னு கேட்க வேண்டாம், அப்படி ஓடித்தனா ஜலம் அதுல அழுந்து போறான், அழுந்து போறான்னா என்ன ஏற்படுறது, எங்கேயாவது ஒரு இடத்துல இழைப்பாடலாமோ அழுந்து இழுத்துட்டு போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோ, அப்பொழுது ஏதாவது ஒரு இடத்துல போய் கொஞ்சமாவது நிற்கணும், அதிகம் இழுப்பு இல்லாத இடத்திற்கு செல்ல வேண்டும், அங்க போய் கொஞ்சம் தரித்து நிற்கணும் என்றுதானே ஒருத்தன் பார்ப்பான். அதே போலத்தான் என்று தெரிவிக்கிறார், ஆற்றிலே அழுந்துவார் ஆடங்காலிலே இடைப்பாற தேடுமா போனே, ஆற்றிலே அழுந்தி போகக்கூடியவன் எங்கேயாவது ஒரு இடத்துல நன்னா ஒரு இடத்துல அதிகமா இழுத்துண்டு போகாத இடத்துல போய் இழைப்பாறே பண்ண வேண்டியது, இடைப்பாற வேண்டியதுன்னா எங்க இழைப்பாறணும், நிறைய வேகமா ஜனம் அடிச்சுன்னு போறது, அடிச்சுன்னு போகும் பார்த்துல அதுல ஒருத்தன் அடிச்சுன்னு போறான், அப்பொழுது எதையாவது குடிச்சிட்டு தரிச்சு நிக்கணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணும், பக்கத்திலே ஜனம் அதிகம் வேகம் இல்லாத இடத்துக்கு எப்படியாவது போயிடணும், அந்த இடத்துல போனா இழுத்துன்னு போக, இன்னும் இடத்துல கொஞ்சம் திடமா நிக்கலாம் அதானே செய்யணும். அதை செய்யாமல் என்ன பண்றாங்க, இடத்துல ஆற்றிலே ஆற்றிலே அழுந்துவார் ஆழங்காலிலே இடைப்பாற தேடுமா போல, பெரிய ஆழங்கால் ஆற்றிலே இழுத்துன்னு போறது அழுத்தல் அழுந்துவர்கள் அழுந்தி போற அப்படியே அப்படி இருக்கக்கூடியவர்கள் ஆழங்காடிலே இடைப்பாற ஆழங்கால் இன்னும் ஆழமா இருக்கு ஒரு இடம், அதுக்குள்ள போய் இடைப்பாறையான்னு எவனாவது நினைப்பணும், இன்னும் ஆழமா இருக்கிற இடத்துக்கு போனா இடத்துல போனா நல்லா சுகமா இருக்கலாம் என்று நினைத்தால் அவன் மூட்டாள், இன்னும் ஆழமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைப்பான். அதை போல அல்லவா இருக்கிறது, விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் என்று இடத்துல தெரிவிக்கிறார், விண்ணவர் கோன் என்று அனுபவித்த நித்தியசூரிகள் அவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் என்று தெரிவித்தாரே, அதை அனுபவித்தார் திருப்பானாழ்வார், அதை அனுபவித்து அந்த அனுபவம் அனுபவிக்க முடியவில்லை என்று தோன்றியது, தோன்றினபடினாலே இப்பொழுது என்ன பண்ணார் அப்படின்னா, சரி அதை விட்டுடுவோம்னா
திருவேங்கடமுறைய அனுபவிப்போம். இன்னவர்வோன் வினையார் பொழில் வேங்கடவன், பக்க பக்கத்துல இருக்கிற பதத்தை வைத்து வியாக்கியானம் பண்ணுகிறார். இன்னவர்வோன் நித்தியசூரிகளுக்கு தலைவனா இருக்கான், பரமபதத்தை அனுபவிக்கிறான். அது எப்படி இருக்கு? ஆற்றிலே அழுந்தக்கூடிய இடம் பரமபதம் இருக்க, ஆறிலே அழுந்துகிறா போலே எம்பெருமானுடைய குணங்கள் நிறைய இருக்கு. அங்க போய் அதை அனுபவிப்பது எப்படின்னா ஆற்றிலே அழுந்துகிறா போலே. அப்படிப்பட்டவர் திருப்பாங்கார் என்ன நினைச்சாருன்னா, ஐயோ இங்க அழுத்தறது ரொம்ப ஆறு, இதை விட்டுடுவோம், இங்க அனுபவிக்க முடியாது, இங்கிருந்து புறப்பட்டு திருமலைக்கு போயிடலாம், அங்க போய் அனுபவிக்கலாம். இன்னவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன், வேங்கடவனை போய் அனுபவிக்கலாம், அங்க கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும்னா என்று நினைச்சுட்டு அங்க போற. அது எப்படி இருக்குன்னா இன்னும் ஆழங்கால், அது இன்னும் படுகுடியா இருக்கு. அந்த இடத்த போனா எங்கேயாவது அனுபவிக்கலையே அப்படின்னா அங்கேயாவது நித்தியசூரிகள் அனுபவிக்கிறார். இங்க எப்படி அனுபவிக்கிறார்? திருமலையில எல்லாரும் நல்லவா அனுபவிக்கிறார். வானமும் காடமும் வேடமுடை வேங்கடம் என்று வானரமும் காடும் எல்லா வானரங்கள் எல்லா குரங்குகள் அனுபவிக்கின்றன, வேடர்கள் அனுபவிக்கிறார்கள். அதற்கு மேலே இங்கிருந்து வானோர்க்கும் மண்ணோர்க்கும் வைப்பு நித்தியசூரிகள் எல்லாம் மேலிருந்து இறங்கி வந்து அனுபவிக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடியவர்கள் நாமெல்லாம் கீழிருந்து மேலே ஏறி போய் அனுபவிக்கிறோம். எத்தனை பேர் அனுபவிக்கிறார்கள்? திருவேங்கடம் உடையான் எவ்வளவு குணத்தோட கூடினவன், என்ன சௌலபியம், என்ன சௌலபியத்தோட நிற்கிறான் எம்பெருமான். 23 மணிக்காக நிற்கிறானே, எல்லாருக்கும் அதுக்காகத்தான் நிற்கிறான். எவ்வளவு பேர் வரா, பழுகாடல்லவா கிடக்கிறார்கள் அவனை சேவிக்க வேண்டும். ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், எத்தனை நாள் கிடக்கிறார்கள் இடத்துல கிடந்து அவனை அனுபவிக்க வேண்டும். எப்படி கிடக்கிறார்? அப்படி இல்லவா இருக்கா இடத்துல அதை தெரிவிக்கிறார். அதனாலே அவனுடைய சௌலபியம் அபாரம் அபாரம். ஏதோ பரமபதத்துல அனுபவித்தோம், அதை அனுபவிக்க முடியவில்லை. அங்கே அழுத்தறது ஆறு, ரொம்ப அழுத்தறது. குணம், அவனுடைய குணங்கள் இருக்கே, குணங்கள் தான் ஆறு. அப்படியே ஆறை போல பெருக்கெடுத்து ஓடுகிறது அவனுடைய குணங்கள். அந்த குணங்களை எவ்விடத்திலே அனுபவிக்கிறான் திரு அவடத்திலே பரமபதத்திலே என்று சொன்னால் அதை அனுபவிக்க முடியவில்லை. அது பெரிய ஆறானது இழுத்து செல்கிறா போலே, அழுத்துகிறா போலே இருக்கிறது திருப்பாணாழ்வர். அதனாலே பார்த்தார், அதை விட்டுடுவான் தான், இது அழுத்துண்டு போறது, அங்கிருந்து திருமலையை அனுபவிப்போம்னு இவ்விடத்துக்கு வந்தார். இங்க வந்து பார்த்தா இது எப்படி இருக்குன்னா, இது படுகுடியா இருக்கு. அதை காட்டிலும் இன்னும் உசந்த குணம் தான், அங்கேயாவது மேன்மையோட கூடி இருக்கிறான், அறப்பெரியவனா இருக்கான் பரமபதத்திலே பெருமான். இங்க எப்படி இருக்கான்? நீர்மையோட கூடி இருக்கான், அபாரமான குணங்கள். என்ன சௌசீல்யம், என்ன வாத்சல்யம், நிகரப்புகளாய் உலகம் உன்னுடையா என்னை ஆழ்வான், நிகரகமரார் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தான் என்று நான்கு குணங்களை காட்டினார் ஆழ்வார். அவடத்தே வாத்சல்யம் என்ன, சௌசீல்யம் என்ன, சுவாமித்வம் என்ன, சௌலபியம் என்ன, எல்லாத்தோடையும் கூடியிருக்கான். ஆச்சரியம், எத்தனை பாவம் பண்ணினாலும் பார்ப்பதே இல்லையே திருவேணமுடியான் பார்க்கிறான். பரவன்னா எத்தனை பாவம் பண்ணிட்டு வந்தாலும் அவன் சேவக கொடுக்க மாட்டேன், எல்லாருக்கும் கொடுக்கிறான். தேவை எவ்வளவு கிருபையோட கூடியிருக்கிறான், என்ன வாத்சல்யம், என்ன வாத்சல்யம், நிகரில் புகழா உலகம் உன்னுடையாய் சுவாமியாக இருக்கிறான். தலைவன் என்பது மார்மாவன், சுவாமி தானே அவன். என்னதான் வாத்சல்யம் எவ்வளவுதான் இருந்தாலும் அவன் ஆரப்பெரியவனாக சுவாமியாத்தான் இருக்கான். அதனால தானே அவனை சேவிக்கணும், சேவிக்கணும். எத்தனை பேர் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான் பழுதாண்டு கிடந்த இடத்துல அவனை சேவிக்க போய் நாளே தலைவனா இருக்கான், சுவாமியா இருக்கான். அதற்கு மேலே சௌசீல்யம், எல்லோரும் கலந்து பரிமாறுகிறான். இவன் தாழ்ந்தவன், வரக்கூடியவன், இவனுக்கு ஒண்ணும் கிடையாது, இவனோட சேரமாட்டேன் ஏதாவது சொல்றான், முகத்தை திரும்பிக்கிறான். எல்லோருக்கும் அல்லவா முகம் காட்ட வேண்டும் என்று நிற்கிறான். எவ்வளவு சுரபனா இருக்கான், சௌலபியம் எல்லோரும் பற்றும்படியாக அல்லவா இருக்கிறான், திருவேங்கடத்தானாக இருக்கிறான், சௌலபியமா இருக்கான். அப்படிப்பட்ட எம்பெருமான் அதனாலே பார்த்தார், ஐயோ அதுவே தேவலாம் போல இருக்கு, பரமபதமே தேவலாம். அது ஆறு, பெரிய ஆறு, அதுல அழுந்தினோம், அதுல இருந்து தப்பிச்சு வரலான்னு இங்க வந்தா திருமலையில வந்தா இது படுகுடியா இருக்கு. இதுல போய் வந்து மாட்டினோமே, இவனுடைய குணத்தை நம்மால் அனுபவித்து தலை கட்ட முடியாதுன்னு அற்புதமான வியாக்கியானம் செய்து காட்டுகிறார். இடத்துல விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் என்று ரெண்டையும் பத சமபித்யாகாரம் என்று தெரிவிப்பார்கள். பதங்கள், பதம் பக்கத்து பக்கத்துல இருக்கிற பதத்தை பார்த்து சேர பிடித்து வியாக்கியானம் பண்ணியிருக்கு. ரெண்டு பதமும் ஒன்னார் பொழில், விண்ணவர்கோன் வேங்கடவன் என்று இருக்கிறபடினாலே ரெண்டையும் சேர பிடித்து அர்த்தம் தெரிவிக்கிறார். ஆற்றிலே அழுந்துவார் ஆழங்காலிலே. எதுக்கு மறுபடியும் ஒரு தடவை படிக்கிறேன்னா அதுக்கு அர்த்தம் நல்லா புரியும் நினைக்கிறேன். இப்ப படிக்கும் காலத்திலே அர்த்தம் புரியும், அவர்களுக்கே புரியும் என்பதற்காக மீண்டும் ஒரு தடவை படித்து காட்டுகிறேன். ஆற்றிலே அழுந்துவார் ஆழங்காலிலே இளைப்பார தேடுமா போலே, அதுல வந்து இளைப்பாரலாம் என்று நினைக்கிறா போலே திருமலை வந்து இளைப்பார தேடுமா போலே. அவர்களும் வந்து அடிமை செய்யும் இடம், அவர்களும் வந்து அடிமை செய்யும் இடம். அப்படி எல்லாரும் அவர்கள் எல்லாரும் நித்தியசூரிகளும் வருகிறார்கள், அவர்களும் வந்து அடிமை செய்யக்கூடிய இடம் இந்த இடம். நித்தியசூரிகள் வந்து அப்படிப்பட்ட இடம் இது, அப்படிப்பட்ட குணத்தோடைய கூடினவன் என்பெருமான். அதைத்தான் தெரிவித்தேன், வானோர்க்கும் மண்ணோர்க்கும் வைப்பு என்று நித்தியசூரிகளும் இங்கே வந்து அனுபவிக்கிறார்கள், நாமும் போய் அனுபவிக்கிறோம். அப்படி பரமசுலபனாக இருக்கிறார்.
இரண்டு பேருக்கும் முகம் காட்டி கொண்டு நிற்கிறான். திருவேங்கடமுடையான் எட்டு குழந்தையை பிரசவித்த தாயார் வியாக்கியானம். ரெண்டு குழந்தையை பிரசவித்த தாயார் என்ன பண்றார், ரெண்டு குழந்தைகளையும் மனைத்துக் கொண்டு பால் கொடுக்கிறான். அதே போலத்தான் நித்திய சூரியனுக்கும் அனுபவத்தை கொடுக்கிறான், நமக்கும் அனுபவத்தை கொடுக்கிறான். நமக்கும் தகப்பனா, நமக்கும் தாயாரா இருக்கிறான், நித்திய சூரியனுக்கும் தாயாரா, ரெண்டு குழந்தைனா. அதனால ரெண்டு குழந்தைக்கும் முகம் காட்டி கொண்டு நிற்கிறான் திருவேங்கடமுடையான் என்று அற்புதமா தெரிவிக்கிறார். அதனாலே நித்திய சூரிகளும் இவ்விடத்திலே வந்து அனுபவிக்க கூடிய இடம், அப்படிப்பட்ட இடத்துல போய் எங்கேயாவது இழைப்பார முடியுமா, அவ்வளவு குணத்தோடே கூடியம் என்று தெரிவிக்கிறார். வேங்கடவன் அர்ச்சாவதாரத்துக்கு பொற்கால் கொடிய விட்ட இடம். ஆச்சரியமான வார்த்தை வேங்கடம்னு தெரிவிக்கிறாரே, இது என்ன அர்த்தம்? வேங்கடவன் திருவேங்கடமுடைய ஆக இருக்கிறான், வேங்கடத்தை உடையவனாக இருக்கிறான், திருவேங்கடமுடையை தனக்கென்று உடையவனாக இருக்கிறான் தெரிவிக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? அர்ச்சாவதாரத்துக்கு பொற்கால், அர்ச்சாவதாரம். இந்த அர்ச்சாவதாரம் இருக்கே, பெருமான் எல்லா இடத்தையும் பார்த்த விடமெங்கும் கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கானே, அதற்கு அர்ச்சாவதாரம். எல்லா இடத்தையும் இந்த விதேசங்கள்ல எல்லாம் எழுந்தருள்கான. அதற்கு பொற்கால் பொழிய விட்ட இடம், முதல்ல எங்க வந்து நின்ன அந்த இடம் தான். அந்த இடத்துல நின்றபடினாலே பிற்பாடு எல்லாம் பெருகித்து, விதேசங்கள் எல்லாம் பெருகித்து, அதுதான் திருமலைன்ற திருமலை. வேங்கடத்திலே வந்து நின்றான் பெருமான் பரமபதத்திலிருந்து, அதனால்தான் அர்ச்சாவதாரம் எல்லாம் பெருகிற்று.